வெல்கம் டு பாப்பா தேர்வு மையம். இதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல்ஸ் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம காந்தியை பற்றி சில முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம், 20 வினாக்கள். சரி வாங்க, இன்னைக்கு கேள்விக்குள்ளே போகலாம். காந்தியை பற்றி, கௌதம புத்தருக்கு அடுத்து சிறந்த இந்தியர், இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னர் உலகத்தில் சிறந்த மனிதர் என்று கூறியவர் அப்படி யாருன்னு கேட்டால் ஜேஹெச் ஹோமஸ். நான் ஆங்கிலத்துக்கு எதிரானவன் அல்ல, நான் ஆங்கிலருக்கு எதிரானவன் அல்ல, நான் எந்த அரசாங்கத்திற்கும் எதிரானவன் இல்லை, ஆனால் உண்மைக்கு புறமானவற்றுக்கு எதிரானவன் என்று தெரிவித்தவர் யார்னால் நம்ம காந்தி தாத்தா. காந்தியை படுகொலை செய்தவர் யார்? நாதுராம் கோட்சே. கிராம பஞ்சாயத்துக்கு அடிப்படை அமைப்பு, கிராம பஞ்சாயத்து அடிப்படை அமைப்புகளுக்கு அடிப்படை எது? காந்திய கோட்பாடு. இந்தியன் ஒப்பீனியன் என்ற பத்திரிகையை நடத்தியவர் காந்தி அடிகள். காந்தி சகாப்தம் என்று அழைக்கப்படுவது 1917 to 1947, இதில் தப்பாக இருக்குது. புதுப்பாளையத்தில் காந்தி ஆசிரமம் அமைத்தவர் ராஜாஜி. தாகூருக்கு முன்பே 1910 காந்தியை மகாத்மா என்று அழைத்தவர் பாரதியார். அதாவது இப்போ தாகூருக்கு முன்னாலே 1910 அவரோட நூலில் வந்து மகாத்மா என்று பாரதியார் குறிப்பிட்டிருப்பார். நவஜீவன் பத்திரிகையை நடத்தியவர் மகாத்மா காந்தி. காந்தியை நாம் எவ்வாறு அழைக்கின்றோம்? தேசத்தந்தை. எல்லை காந்தி யார்? கான் அப்துல் காபர் கான். காந்திஜியின் நவகாளி யாத்திரை கீழ்கண்டவற்றை எதை தடுப்புக்காக நடைபெற்றது? நவகாளி யாத்திரை வந்து இனக்கலவரத்தை. வெள்ளையனை வெளியேறு இயக்கம் 1942. சௌரி சௌரா நிகழ்வு நடைபெற்ற ஆண்டு 1922. படேலுக்கு சர்தார் என்ற பட்டத்தை அளித்தவர் காந்தி. சர்தார் வல்லபாய் பட்டேலை படேலுக்கு சர்தார் பட்டத்தை கொடுத்தவர் யார்னா காந்தி. காந்தியின் அரசியல் வாழ்க்கை தொடங்கிய இடம் தென்னாப்பிரிக்கா. மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட நாள் ஜனவரி 30, 1948. காந்தியின் அரசியல் குரு யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. மகாத்மா காந்தியை தேசப்பிதா என குறிப்பிட்டவர் சுபாஷ் சந்திர போஸ். இந்திய சுதந்திர போராட்டத்தின் மீது மிக சக்தி வாய்ந்த கோஷமாக அமைந்தது செய் அல்லது செத்து மடி, அதனை வழங்கியவர் யார்? காந்தி. காந்தியின் சாம்ரான் இயக்கம் நடைபெற்றதற்கான காரணம் இண்டிகோ தொழிலாளர்கள் பிரச்சனையை தீர்க்க போராடினார்கள். நன்றி.